ஹே காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் த சீக்ரெட்ஸ் ஆஃப் பிரம்ம முகூர்த்தா. நம்மள நிறைய பேருக்கு காலையில சீக்கிரமா எழுந்திருக்கிற ஹேபிட் இருக்காது, அதுவும் 3 மணி 4 மணி எல்லாம் நமக்கு பேய் நடமாடுற நடு ராத்திரி டைம். ஆனா டெய்லியும் காலையில சீக்கிரமா எழுந்திருச்சா நம்ம லைஃப்ல ஏகப்பட்ட மிராக்கிள்ஸ் நடக்கும். முக்கியமா இந்த 3 AM 4 AMல முழிக்கிறப்போ நிறைய சக்சஸை நம்ம லைஃப்ல அச்சீவ் பண்ண முடியும். அந்த சக்சஸ் கொடுக்கற டைம் தான் வேதிக் புக்ஸ்ல பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு நாளைக்கு நம்ம கிட்ட 24 மணி நேரம் இருக்கு, அதுல ஒரு பார்ட் தான் இந்த பிரம்ம முகூர்த்தம். மோஸ்டா ஏர்லி மார்னிங் 3:30 to 5:30 இந்த பிரம்ம முகூர்த்தம் டைம் இருக்கு. பிரம்ம முகூர்த்தம் டைம்ல ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் அண்ட் மிராக்கிள்ஸ் இருக்கு அப்படின்னு ஆயுர்வேதிக் புக்ஸ்ல சொல்லப்பட்டிருக்கு. வேதிக் ட்ரெடிஷன்ல மெடிடேட் பண்ண, ப்ரேயர் பண்ண அண்ட் ஸ்பிரிச்சுவல் பிராக்டிசஸ் பண்றதுக்கெல்லாம் இந்த பிரம்ம முகூர்த்தம் டைம் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. சூரியன் உதயமாகிறதுக்கு 1 hour இல்லைனா 1.5 hoursக்கு முன்னாடி அட்மாஸ்பியர்ல எனர்ஜி ஷிஃப்ட் நடக்குமா. சோ அந்த வித்தியாசமான பெனிஃபிட்ஸ கொடுக்கக்கூடிய எனர்ஜி இந்த என்வாயன்மெண்ட் ஸ்பேஸ ஃபில் பண்ணிடுமா. இந்த டைம்ல நமக்கு சுப்ரீம் நாலேஜ் அண்ட் எட்டர்னல் ஹாப்பினஸ் அதிகமாவே கிடைக்கும். நைட்டை நல்லா தூங்கி இந்த பிரம்ம முகூர்த்தம் டைம்ல எழுந்துக்கிறப்போ அந்த என்வாயன்மெண்ட் ரொம்ப பியூரா, அமைதியா, பீஸ்ஃபுல்லா இருக்கும். சோ நம்ம மைண்டுக்கு ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் கிடைக்கும். இந்த டைம்ல மெடிடேட் பண்றப்போ மென்டல் பர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. ஒருவேளை உங்களுக்கு மென்டல் இரிட்டேஷன் அதிகமா இருக்கு, சோம்பேறித்தனம் ஜாஸ்தியா இருக்கு, இல்ல ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவா இருக்கீங்க அப்படின்னா இந்த பிரம்ம முகூர்த்தம் டைம்ல எழுந்திருக்க ட்ரை பண்ணுங்க அண்ட் மெடிடேஷன் பண்ணுங்க. சோ எந்த மென்டல் இரிட்டேஷனும் இல்லாம சுறுசுறுப்பா இருக்கலாம். இந்த பிரம்ம முகூர்த்தம் டைம்ல தான் நமக்கு லைஃபுக்கு தேவைப்படுற வைட்டல் எனர்ஜி அட்மாஸ்பியர்ல ஸ்ப்ரெட் ஆகுது. இந்த டைம்ல அதிகமா பொல்யூஷனும் இருக்காது, நீங்க காமா இருக்கணும், ரிலாக்ஸ்டா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா இந்த டைமை சூஸ் பண்ணுங்க. இந்த டைம் நீங்க எழுந்ததும் ஏதாவது ஸ்பிரிச்சுவல் மந்த்ராஸ் தெரிஞ்சா அதை கூட சொல்லிக்கலாம், இல்லனா பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸ் நிறைய சொல்லுங்க, மணி அஃபர்மேஷன்ஸ் நிறைய சொல்லுங்க, ஈஸியா அட்ராக்ட் பண்ண முடியும். இதெல்லாமே ரிலீஜியஸ்டிக்கா ஆயுர்வேத புத்தகங்கள்ல சொல்லப்பட்டது. இது உண்மையா இருக்குமான்னு டவுட் எதுவும் வேண்டாம். பிகாஸ் இந்த பிரம்ம முகூர்த்தம் டைம்ல எழுந்துக்கிறப்போ உண்மையாவே நம்மளோட பொட்டென்ஷியல் அண்ட் கேப்பபிலிட்டிஸ் இன்க்ரீஸ் ஆகுதா, சுறுசுறுப்பு ஜாஸ்தி ஆகுதா அப்படின்னு சயின்டிபிக் ரிசர்ச் கண்டக்ட் பண்ணிருக்காங்க. நம்ம காலையில முழிக்கிறப்பவே டேவை பீஸ்ஃபுல்லா ஸ்டார்ட் பண்ணா அன்னைக்கு ஃபுல் டே எனர்ஜெட்டிக்கா தான் இருக்கும். இந்த பிரம்ம முகூர்த்தம் டைம்ல அட்மாஸ்பியர்ல 41% கிளீன் ஆக்சிஜன் இருக்குமா. சோ நம்ம லங்ஸுக்கு ரொம்ப நல்லதான். அந்த ஃப்ரெஷ் ஏரை நம்ம வாய் வழியா இல்லாம மூக்கு வழியா சுவாசிக்கிறப்போ நம்ம உடம்புக்குள்ள போற ஆக்சிஜன் இன்னர் ஆர்கன்ஸ சரி பண்ணுதான். அது மட்டுமல்லாம நார்மல் பிரீதிங் பண்றதை விட நம்ம வயத்துல இருந்து டீப் பிரீதிங் பண்ணணும். மூச்சு காத்த உள்ள இழுக்கிறப்போ நம்ம வயிறு வெளியே வரணும். நம்ம மூச்சு காத்த வெளியே விடுறப்போ நம்ம வயிறு நார்மல் ஸ்டேட்டுக்கு வரணும். நார்மல் பிரீதிங் பண்றப்போ அந்த ஏர் செஸ்டோட ஸ்டாப் ஆயிடும். சோ பிரம்ம முகூர்த்தம் டைம்ல எழுந்திருச்சு டீப் பிரீதிங் பண்ணுங்க. இந்த பிரம்ம முகூர்த்தம் டைம்ல நிறைய பேர் தூங்க தான் செய்வாங்க. சோ யூனிவர்சல் எனர்ஜி ரொம்ப அதிகமா இருக்கும். நம்ம நினைக்கிறத ஈஸியா அட்ராக்ட் பண்ண முடியும். எப்படி அட்ராக்ட் பண்றதுன்னா நம்ம தாட் வேவ்ஸ் மூலமா தான் அட்ராக்ட் பண்ணணும். எக்ஸாம்பிளுக்கு ஒரு அம்மாக்கும் பையனுக்கும் மோஸ்டா நல்ல கனெக்டிவிட்டி இருக்கும். அதே மாதிரி அப்பாக்கும் பொண்ணுக்கும் ஒரு கனெக்டிவிட்டி இருக்கும். என்ன பையனை இன்னும் காணுமே அப்படின்னு அம்மா யோசிக்கிறப்போ பையன் வீட்டு வாசல்ல அம்மானு கத்துவான். இது மோஸ்டா நிறைய பேரோட வீட்டுல நடந்திருக்கும். ஏன் அப்படின்னா நம்ம தாட் வேவ்ஸ் எல்லா இடத்துலயும் ஸ்கேட்டர் ஆகும். ஐயோ அம்மா தேடுவாங்களே அப்படின்னு பையன் வேகமா வந்துட்டு இருப்பான், அம்மாவும் இன்னும் பையனை காணுமேன்னு யோசிப்பாங்க. சோ இந்த ரெண்டு தாட்ஸும் ஒரு மேக்னெட் மாதிரி அட்ராக்ட் ஆகும். சோ இந்த தாட் அட்ராக்ஷன்னாலதான் நம்ம யார பத்தி யோசிக்கிறோமோ அவங்கள நம்ம மைண்ட் மூலமா ரீச் பண்ண முடியுது. இப்படிதான் டெலிபதியும் வொர்க் ஆகுது. சரி, இப்ப எனர்ஜி லெவல் பத்தி பார்த்தோம். எக்ஸாம்பிளோட எக்ஸ்பிளைன் பண்றேன். நீங்க உங்க ரிலேட்டிவ் வீட்டுக்கு போயிட்டு இருக்கீங்க. அப்போ ரோட்ல ஒரு ஐஸ்கிரீம் வண்டி நிக்குது. இன்னைக்கு எப்படியாச்சும் எனக்கு நிறைய ஐஸ் சேல் ஆகணும் அப்படின்னு அந்த ஐஸ் வண்டிக்காரரு ப்ரே பண்ணிட்டு ஃபுல் எனர்ஜி லெவல்ல இருக்காரு அப்படின்னா நீங்க ஐஸ்கிரீம் சாப்பிடணும் அப்படின்ற தாட்ல போகலனாலும் அவரோட எனர்ஜி அண்ட் தாட் வைப்ரேஷன்ஸ் உங்களை டச் பண்ணி உங்களை ஐஸ் வாங்க வைக்கும். ஒருவேளை அந்த ஐஸ் விற்கிறவரோட எனர்ஜியை விட உங்க எனர்ஜி ஜாஸ்தியா இருந்தா, அதாவது டைம் ஆகுது எதையும் கான்சென்ட்ரேட் பண்ணாம ரிலேட்டிவ் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு நினைச்சா நீங்க அந்த ஐஸ் வண்டிய பார்த்தும் கண்டுக்காம உங்க வேலையை பார்க்க போயிடுவீங்க. இந்த எனர்ஜி லெவல் இல்லனா தாட் வேவ்ஸ் அதிகமா ஸ்கேட்டர் ஆகாது. சோ இதே மாதிரிதான் இந்த பிரம்ம முகூர்த்தம் டைம்ல மக்கள் எல்லாரும் தூங்கிட்டு இருப்பாங்க. அப்ப யூனிவர்சல் எனர்ஜி அதிகமா இருக்கும். இந்த யூனிவர்சல் எனர்ஜியோட மேஜர் வேலையே நீங்க ஆசைப்பட்டதை குடுக்கறது தான். யாராவது நம்ம கிட்ட அவங்க ஆசைய கேட்க மாட்டாங்களா, நம்ம குடுக்க மாட்டோமான்னு யூனிவர்சல் எனர்ஜி வெயிட் பண்ணும். இந்த டைம்ல நீங்க முழிச்சு ப்ராப்பரா மெடிடேட் பண்ணிட்டு ஆசைப்பட்டதை கேக்குறப்போ அதை யூனிவர்சல் எனர்ஜி உங்களுக்கு கொடுக்கும். இப்படிதான் இந்த எனர்ஜி லெவல் ஒர்க் ஆகும். மிச்ச டைம்ல எல்லாருமே முழிச்சிருப்பாங்க, எல்லாரும் தனக்கான தேவைகளை கேட்பாங்க, யூனிவர்சல் எனர்ஜி அப்ப கம்மியாகும். அந்த டைம்ல நீங்க எழுந்திருச்சும் பிரயோஜனம் இருக்காது. நிறைய சக்சஸ்ஃபுல் பீப்புள் இந்த டைம் தான் வேக்கிங் டைமா சூஸ் பண்ணிருக்காங்க. ஆப்பிள் CEO டிம் குக் தன்னோட டேவை மார்னிங் 3:45 AMக்கே ஸ்டார்ட் பண்ணிடுவாராம்.
இவர் மட்டும் இல்ல, நிறைய மில்லியனர்ஸ் இந்த டைம்ல தான் முழிச்சுக்கிறாங்க. பிகாஸ் அவங்க இந்த ப்ரெஷியஸ் டைமோட வேல்யூவை கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்காங்க. நீங்க இந்த பிரம்ம முகூர்த்தம் டைம்ல எழுந்திருச்சு மெடிடேட் பண்ணணும் அப்படின்னு கூட அவசியம் இல்ல. ஜஸ்ட் அந்த எனர்ஜியை மட்டும் ஃபீல் பண்ணாலே நீங்க ஆல்பா ஸ்டேட்டுக்கு போயிடுவீங்க. ஆல்பா ஸ்டேட் அப்படிங்கறது நம்ம தூங்குற ஸ்டேட்டுக்கும் முழிச்சுக்கிற ஸ்டேட்டுக்கும் இடைப்பட்ட ஸ்டேட்னு சொல்லலாம். இந்த ஆல்பா ஸ்டேட்ல தான் உங்க சப்கான்சியஸ் மைண்ட், அதாவது உங்க ஆழ்மனசோட கேட் ஓப்பன்ல இருக்கும். எந்த ஹேபிட் அண்ட் பிஹேவியரை சேஞ்ச் பண்ணணும்னு நினைச்சாலும் இந்த ஆல்பா ஸ்டேட்ல உங்களால சேஞ்ச் பண்ணிக்க முடியும். சரி, இப்ப இந்த பிரம்ம முகூர்த்த டைமோட பெனிஃபிட்ஸ் என்னன்னு பாக்கலாம். இந்த பிரம்ம முகூர்த்தம் டைம்ல எழுந்திருச்சா சூரிய உதயத்தை பாக்கலாம், சில்லுன்னு காத்து வாங்கலாம், ஃப்ரெஷ் ஏரா சுவாசிக்கலாம் அப்படின்னு தான் நினைப்போம். பட் இந்த டைமுக்குன்னு ஏகப்பட்ட ஸ்பெஷல் பெனிஃபிட்ஸ் இருக்கு. அதுல நம்பர் 1, செல்ஃப் அவேர்னஸ். இந்த டைம் ரொம்ப காமா இருக்கிறதுனால தாட்ஸ் அண்ட் கிரியேட்டிவ் ஐடியாஸ் எல்லாம் தானாவே வருமா. நம்மளே அறியாம நம்ம சுத்தி இருக்க எல்லா விஷயங்களையும் கவனிக்க ஆரம்பிப்போமா. டெய்லியும் இந்த டைம்ல முழிக்கிறப்போ நம்ம செல்ஃப் அவேர்னஸ் இன்க்ரீஸ் ஆகுது. நெக்ஸ்ட் நம்பர் 2, பர்சூட் ஆஃப் நாலேஜ். எப்பாச்சும் எக்ஸாமுக்கு படிக்கணும், எமர்ஜென்சி ஒர்க், ஏதாவது ஃபங்க்ஷன், சோ காலையில சீக்கிரம் எழுந்திருக்கணும் அப்படின்னு முழிச்சவங்களுக்கு தெரியும். இந்த டைம்ல முழிக்கிறப்போ ஏதோ கோமால இருந்து எழுந்திருச்சு வந்த மாதிரி இருப்போம். இந்த பிரம்ம முகூர்த்தம் டைம்ல மைண்ட் பிளாங்க் ஷீட் மாதிரி இருக்கும். சோ நிறைய விஷயங்களை ஸ்டோர் பண்ணிக்க முடியும். படிச்சாலும் எதுவுமே மண்டையில ஏறாத மாதிரி தான் இருக்கும். பட் இப்படி பிளாங்க் ஸ்டேட்ல நீங்க இருக்கீங்கன்னா உங்க மைண்டு நிறைய நாலேஜை எடுத்துட்டு இருக்குன்னு அர்த்தம். மற்ற டைமை விட இந்த டைம் நாலேஜ் அதிகமா கெயின் பண்ணிக்க முடியும். அண்ட் உங்களை நீங்களே செல்ஃப் அனாலிசிஸ் பண்ணிக்கிறதுக்கு, உங்க இன்னர் செல்ஃபை புரிஞ்சுக்கிறதுக்கு இது செம்ம பர்ஃபெக்டான டைம்னே சொல்லலாம். சோ அதிக நாலேஜ் கெயின் பண்ணிக்கணும்னா இந்த டைமுக்கு எழுந்திருக்க பழகிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்பர் 3, செல்ஃப் கண்ட்ரோல். இந்த பிரம்ம முகூர்த்தம் டைம்ல நம்ம எடுத்துக்கிட்ட எனர்ஜி நம்மள காம் அண்ட் பீஸ்ஃபுல் பர்சனா மாத்திடுமா. சோ எந்த ஒரு விஷயம் பண்றதா இருந்தாலும் நம்ம செல்ஃப் கண்ட்ரோல்டா இருப்போம்னு சொல்லப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் நம்பர் 4, ஹெல்த் பெனிஃபிட். என்னதான் காசு பணம் இருந்தாலும் உடல் நலம் நல்லா இருந்தாதான் நிம்மதியா இருக்கும். உடம்பு சரியில்லாம காசை மட்டும் கோடி கணக்குல வச்சிருந்தா வாழ்க்கை வெறுப்பாதான் இருக்கும். இந்த பிரம்ம முகூர்த்தம் டைம்ல அட்மாஸ்பியர்ல 41% ஆக்சிஜன் இருக்கும்னு பார்த்தோம்ல. அந்த ஆக்சிஜனை நீங்க சுவாசிக்கிறப்போ அது உங்க இன்னர் பாடிக்குள்ள என்டர் ஆகி லங்ஸ சுத்தம் பண்ணுது. தென் இன்னர் ஆர்கன்ஸ் எல்லாத்துக்கும் சப்ளை ஆகுறப்போ உடம்புல இருக்க டாக்ஸின்ஸ், நெகட்டிவ் இம்பல்சஸ் இதெல்லாத்தையும் சுத்தம் பண்ணி வெளியே துரத்திட்டு உங்க ஃபுல் பாடியையும் ஹெல்தியா வச்சுக்குது. அண்ட் உங்க சுறுசுறுப்பையும் ஜாஸ்தி படுத்துது. நெக்ஸ்ட் நம்பர் 5, இன்க்ரீஸ்ட் ப்ரொடக்டிவிட்டி. காலையில 10 மணிக்கு முழிச்சு ரஷ் பண்ணி பட படன்னு எல்லா வேலையும் பார்த்து முடிச்சுட்டு டைமை பார்த்தா ஈவினிங் 5 மணி ஆயிருக்கும். 5 மணி ஆகிய இன்னும் நிறைய வேலை பெண்டிங்ல இருக்கே அப்படின்னு ஸ்ட்ரெஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஆனா நீங்க ஏர்லி மார்னிங் 3-5 AM முழிக்கிறப்போ ஒர்க் பண்ண உங்களுக்கு நிறைய டைம் கிடைக்கும். அண்ட் என்ன பிஸியான டேவா இருந்தாலும் அதை ஈஸியா ஹேண்டில் பண்ணக்கூடிய எனர்ஜி அண்ட் பவரும் கிடைக்கும். இந்த பிரம்ம முகூர்த்தம் டைம்ல எழுந்திருக்கிற நிறைய பேரு தன்னோட லைஃப்ல பெட்டர் டெசிஷன்ஸ் எடுக்க முடியுது, ப்ராப்பரா பிளான் பண்ண முடியுது, கோல்ஸ் எல்லாம் ஈஸியா செட் பண்ணி அச்சீவ் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்பர் 6, வெல்த் பெனிஃபிட்ஸ். காலையில சீக்கிரம் எழுந்துக்கிறப்போ நமக்கு நிறைய டைம் கிடைக்கும். சோ நம்ம ஒர்க்கும் நல்லா பண்ணுவோம், இன்கமும் நல்லா இருக்கும். அதையும் தாண்டி சுயமா பிசினஸ் ஆரம்பிக்க கிரியேட்டிவ் ஐடியாஸும் கிடைக்கும். எப்படி சம்பாதிக்கலான்னு வேற வேற ஆங்கிள்ல யோசிப்பீங்க. சோ நீங்க ரிச் பர்சன் ஆகும் வாய்ப்பு இருக்கு. ஆல்ரெடி யூனிவர்சல் எனர்ஜி யாராவது எனக்கு வேலை கொடுங்கடா, என்கிட்ட ஏதாவது கேளுங்கடான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அப்ப எனக்கு பணம் கிடைக்கணும்னு யூனிவர்சல் எனர்ஜி கிட்ட கேட்டீங்கன்னா நீங்க ஈஸியா மணியை அட்ராக்ட் பண்ணலாம். இந்த பிரம்ம முகூர்த்தம் டைம்ல ஹெல்த் பெனிஃபிட்ஸும் இருக்கு, வெல்த் பெனிஃபிட்ஸும் இருக்கு. நெக்ஸ்ட் நம்பர் 7, சன்ரைஸ். சன்லைட்டால நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. அதுக்குன்னு 12 மணிக்கு உச்சி வெயில்ல போய் நிக்க கூடாது. காலை வெயில் ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. 10 நிமிஷம் அந்த காலை வெயில்ல நிக்கிறப்போ நமக்கு வைட்டமின் டி அதிகமா கிடைக்குமா. அண்ட் இன்னும் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கான். சன்லைட்னால இம்யூன் சிஸ்டம் பூஸ்ட் ஆகும்னு கோவிடோட ஃபைட் பண்ண கொரோனா பேஷண்ட்ஸை கூட காலை வெயில்ல நிக்க வச்சாங்க. சூரியன் உதயமாகறப்போ வெளியாகிற முதல் கதிர்கள் நம்ம போனை ஸ்ட்ராங் ஆக்குது, ஆன்டி கேன்சர் பவரை நம்ம பாடியில இன்க்ரீஸ் பண்ணுது. இப்படி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. சோ காலையில சீக்கிரமா முழிச்சு சன்ரைஸை பாருங்க. அந்த கதிர்களை உங்க பாடி அப்சர்வ் பண்ண விடுங்க. நெக்ஸ்ட் நம்பர் 8, ஆன்டி ஏஜிங் எஃபெக்ட்ஸ். சே, என்னடா 30 வயசுலயே மூஞ்சி வயசான மூஞ்சி மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணிருப்பீங்க. 60 வயசுல நல்லா மேக்கப்பை போட்டுட்டு இளமை திரும்புதே அப்படின்னு தலைவர் பாட்டை பாடிட்டு ரோட்ல ஜாலியா சுத்துவோம். லைட்டா மழை பெஞ்சா போதும், பொழப்பு சிரிப்பா சிரிச்சிரும். என்னைக்குமே இளமையா இருக்க ஏதாவது மேஜிக் வாட்டர் கிடைக்காதா, டேப்லெட் கிடைக்காதா அப்படின்னு புலம்பிட்டு இருப்போம். ஆனா இந்த பிரம்ம முகூர்த்தம் டைம்ல எழுந்துக்கிறப்போ 100 வயசானாலும் யங்கா தான் இருப்பீங்களா. சைனீஸ் பீப்புள், ஜாப்பனீஸ் பீப்புள் எல்லாம் ஏர்லி மார்னிங் சீக்கிரமா முழிச்சிருவாங்க, ஏகப்பட்ட மெடிடேஷன் பண்ணுவாங்க. அதனாலேயே நிறைய பேரு 100 வயசுக்கு மேல ஹெல்தியா வாழ்ந்தாங்க.
நீங்க என்றும் இளமையா இருக்க மேஜிக் வாட்டர்லாம் தேட வேண்டிய அவசியம் இல்ல. காலையில 3-ல் இருந்து 4 மணிக்குள்ள முழிச்சு லைட்டா சுட வச்ச தண்ணிய 2 கிளாஸ் குடிங்க. லூக் வார்ம் வாட்டர்னு சொல்லுவாங்க. 2 கிளாஸ் லூக் வார்ம் வாட்டர் குடிச்சா அதுவே உங்க உடம்ப நல்லா பாத்துக்கும். உங்க பாடியில பயாலஜிக்கல் கிளாக் சிஸ்டம் சேஞ்ச் பண்ணுங்க. நீங்க சீக்கிரமா தூங்கிட்டு காலையில இந்த பிரம்ம முகூர்த்தம் டைம்ல முழிக்க பாருங்க. ஆன்டி ஏஜிங் எஃபெக்ட்ஸ் ஜாஸ்தி ஆகும். என்னைக்குமே இளமையா இருப்பீங்க. இப்படிப்பட்ட பெனிஃபிட்ஸ் இருக்க இந்த டைம்ல நம்ம நல்லா குரட்டை விட்டு தூங்கினோம்னா நம்ம கையில இருக்க அதிர்ஷ்டத்தை நாமளே தவற விடுறோம்னு அர்த்தம். இதெல்லாம் கேட்டப்புறம் சில பிரில்லியன்ட் மைண்ட்ஸ் என்ன யோசிப்பாங்கன்னா, சரி அப்ப இந்த பிரம்ம முகூர்த்தம் டைமுக்கு முழிச்சுட்டு பிரீத் பண்ணிட்டு ஆசைப்பட்டதை கேட்டுட்டு எல்லா எனர்ஜியும் கெயின் பண்ணிட்டு குரட்டை விட்டு தூங்கிடலாமா அப்படின்னு பிளான் பண்ணாதீங்க. பிகாஸ் அதனாலயும் நிறைய பாதிப்புகள் இருக்கு. நீங்க நார்மலா லேட்டா எழுந்திரிச்சு சோம்பேறித்தனமா இருக்கிறத விட பிரம்ம முகூர்த்தம் டைம்ல முழிச்சு திரும்ப தூங்கினாதான் சோம்பேறித்தனம் இன்னும் ஜாஸ்தி ஆகுமா, கவனக்குறைவும் இன்க்ரீஸ் ஆகும். அது மட்டுமல்லாம நீங்க இந்த பிரம்ம முகூர்த்தம் டைம்ல முழிச்சுட்டு தூங்காம இருந்தா மட்டும்தான் நீங்க எடுத்துக்கிட்ட எனர்ஜிய ப்ராப்பரா ஸ்டோர் பண்ண முடியும். மோஸ்டா காலையில சீக்கிரம் முழிச்சதும் நைட் ஆகிற வர தூங்காம இருக்க முயற்சி பண்ணுங்க. சோ டெய்லியும் காலையில இந்த பிரம்ம முகூர்த்தம் டைமுக்கு எழுந்திருக்க ட்ரை பண்ணுங்க. இந்த ஹேபிட்ட மாத்தணும்னா தொடர்ந்து 48 நாளைக்கு நீங்க பிரம்ம முகூர்த்தம் டைம்ல முழிக்கணும். 49வது நாள் அலாரம் கூட இல்லாம ஆட்டோமேட்டிக்கா முழிச்சிருவீங்க. தொடர்ந்து ஒரு 6 மாசத்துக்கு இந்த வேக்கிங் டைம பிராக்டிஸ் பண்ணிட்டா உங்களுக்கு இந்த டைமை தாண்டி தூங்க மனசே வராது. அப்படியே தூங்கினாலும் ஏண்டா தூங்கணும்னு இரிட்டேட்டடா ஃபீல் பண்ணுவீங்க. பிரம்ம முகூர்த்தம் டைமோட சீக்ரெட்ஸ் என்ன, அதோட பெனிஃபிட்ஸ் என்ன என்ன அப்படின்னு நல்லாவே புரிஞ்சிருக்கும். இந்த டைம்ல முழிச்சு யூனிவர்சல் எனர்ஜி அட்ராக்ட் பண்ணி பியூர் ஆக்சிஜனை சுவாசிச்சு லைஃப்ல நீங்க ஆசைப்பட்ட எல்லாத்தையும் அட்ராக்ட் பண்ணுங்க. நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி காலையில நான் 4 மணிக்கு முழிச்சுக்கணும்னு ஸ்ட்ராங்கா அஃபர்மேஷன் செட் பண்ணுங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்கா முழிச்சிருவீங்க, சக்சஸையும் சீக்கிரமே அச்சீவ் பண்ணுவீங்க. சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம பியாண்ட் ஆர்டினரிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிபிகேஷன் பெல்ல அழுத்திடுங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல பாக்குறேன். தேங்க்யூ.